முஸ்லிம் வரம் பார்க்க தற்போது இணையதளத்தில் பதிவு செய்யலாம். www.kathijanika.com. மொபைல் நம்பர் 9566065113. வாட்ஸ்அப் மற்றும் போட்டிம் இதே நம்பரில் தொடர்பு கொள்ளலாம். யுனைடெட் அரப் எமிரேட்ஸில் வசிப்பவர்கள் நேரடியாக போட்டிமில் பதிவு செய்யலாம். வெளிநாடு வாழ் முஸ்லிம்களுக்கு சிறப்பான முறையில் சேவை செய்து தரப்படும் முஸ்லிம்களால் முஸ்லிம்களுக்கு நடத்தப்படும் நிறுவனம். லாக்டவுன் காலங்களிலும் தொடர்ந்து செயல்படும் நிறுவனம். என்ன வளர்ச்சி அடைஞ்சதுன்னா நான் என்ன பதில் சொல்றது? நீங்க ஐயா, நீங்க தான் சொன்னீங்க 7 வருஷத்துல பயங்கரமா வளர்ச்சி அடைஞ்சிச்சு. நீங்க தான் சொல்லணும். ரொம்ப யோசனை பண்றீங்க, பரவாயில்ல விட்டுருங்க. இது பதில் இல்ல தெரியும், பரவாயில்ல சைட்ல இருக்கட்டும். அது கேள்விக்கு வரலாங்க. நீங்க கிஷோர் சுவாமிக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு ட்வீட் போட்டீங்க. கிஷோர் சுவாமி மாதிரி ஆள் எப்படி சப்போர்ட் பண்ணலாம்? அவரு பெண்களை மொலஸ் பண்ணாரா இல்லையா? நான் ஒருத்தரை ஒரு 10 பேர் ஆதரிச்சாங்கன்னா ஒரு 10 பேர் எதுக்குதான் செய்வாங்க? அப்போ ஒரு 10 பேர் ஆதரிக்கணும். இது வந்து ஒரு காமனான விஷயம், நீங்களே பார்த்துருப்பீங்க. எல்லா கேள்வி அது இல்லை. 10 பேர் சப்போர்ட் பண்றாங்களா? 10 பேர் கேள்வி, அது கேட்கல. பெண்களை ஆபாசமா பேசியிருக்கா அப்படியா இல்லையா கிஷோர் சுவாமி, அது மட்டும் சொல்லுங்க. தெரியல, நான் பார்க்கலண்ணா. நான் அப்படி நேரில் பார்க்கணும். பார்த்துருந்தா நான் அதை கண்டம் பண்ணா, பட் நான் பார்க்கலண்ணா. நீங்க பார்க்கல? நான் பார்க்கல. உங்களுக்கு தெரியாது? தெரியாது. அப்ப என்ன கேஸ்ல உள்ள போட்டுருக்காங்க தெரியுமா? தெரியலண்ணா, கவனிக்கலண்ணா. பட் நான் திருப்பி அண்ணா சப்போர்ட் பண்ணுவீங்க? நான் இங்க பாருண்ணா, ரைட்டுக்கு ஒரு 10 பேர் சப்போர்ட் பண்ணாங்க, லெப்ட்டுக்கு ஒரு 10 பேர் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஒரு கிரிமினல் ஒருத்தர் வந்து குற்றவாளி, அவர் வந்து பெண்களை தொடர்ந்து கொச்சப்படுத்துறாரு. நீங்க சப்போர்ட் பண்ணி பேசுனீங்க, ஒரு பெரிய கேள்வி எழுப்புறேன். ஒரு ஐபிஎஸ்ஸா எக்ஸ் ஐபிஎஸ்ஸா இருக்கீங்க, இவ்வளவு பேசுறீங்க, மோதிஜிங்கிறீங்க, பெரிய சங்கி சின்ன சங்கி யாரா இருந்தாலும் பெண்களை தப்பா பேசியிருந்தா அது தப்புதான், அது நான் இல்லைன்னு சொல்லி. ஒரு இப்ப ஜுடிஷியல் ப்ராசஸ்ல இருக்கு, அதை பார்க்கலாம் என்னங்கிறது. அடுத்த கேள்விக்கு போயிடலாம். இப்படிதான் அடுத்த கேள்விக்கு போயிடலாம் நீங்க சொல்லி நான் கேட்டுக்கணும். அப்படி இல்லைன்னா அது ஒரு சப்ஜுடிஸா இருக்குது, அது நம்ம அதுக்கப்புறமா பார்க்கலாம். நம்ம ஆனா சப்ஜுடிஸ் மேட்டர்ல நீங்க பேசுவீங்க. என்ன விஷயத்துல சப்போர்ட் பண்ணுவீங்க? எந்த விஷயத்துல சப்போர்ட் இல்லைன்னா, இப்ப அரெஸ்ட் பண்ணிருக்காங்க, குண்டாஸ் போடுறாங்க, குண்டாஸ்னா அதுக்கு தேவையாங்கிற ஒரு கேள்விதான், வேற ஒண்ணும் கிடையாது. வேற ஒரு சரி சரிங்க. இப்போ இந்த விஷயத்துக்கு ரொம்ப சிம்பிளான விஷயத்துக்கு வந்துடலாங்க. சொல்லுங்க. நீங்க ஒரு ஐபிஎஸ்ஸா இருந்துட்டு ஒரு இன்டெலிஜென்ஸ் ஒரு லெவல்ல இருந்திருக்கும் உங்களுக்கு. இப்ப இந்த சங்கி ஆனதுக்கு அப்புறம் உங்க இன்டெலிஜென்ஸ் லெவல் எப்படி போயிட்டு இருக்கு? எனக்கு அப்ப இருந்தத விட நல்லாவே இன்டெலிஜென்ஸ் லெவல் இருக்குன்னா நீங்க வேணா செக் பண்ணி பாத்துக்கலாம். மோதிஜியோட கருணை இல்லையா? ஆனா மோடிஜிங்கிறவரை நீங்க ஏன் அவரை எதிரியா பாக்குறீங்கன்னு தெரியல. இல்லைங்க, நான் இது வரைக்கும் எதிரியா பேசவே இல்லையே. அவரோட ஒரு கை தட்டிட்டு புரிஞ்சுக்கீங்க. அது சைனா உள்ள வரல, வெளியே போகல அப்படியெல்லாம் சொன்னார். அது எப்படி சைனா உள்ள வரவே இல்லையா நம்ம நாட்டுக்குள்ள? நான் நீங்க பாகிஸ்தான் பத்தி பேசுறீங்களா சைனா பத்தி பேசுறீங்க? சைனா பத்திங்க. சைனா எப்பனா உள்ளார வந்தாங்க? நீங்க பாகிஸ்தான் பத்தி பாத்தீங்கன்னா அவங்க உள்ளார வரதுக்கு முன்னாடி நம்ம எவ்வளவு டார்கெட் பண்ணிருக்கோம். சைனாலாம் வரலண்ணா, அவங்க எங்கன்னா உள்ளார இருக்காங்க, அவங்க அவங்க பார்டர்ல இருக்காங்கண்ணா. இந்த லடாக்ல அந்த நம்ம ஒரு 20 சோல்ஜர் இறந்து போனாங்களே, அதெல்லாம் சும்மா, அதெல்லாம் நீங்க அதெல்லாம் புரளினா. நீங்க மோடிஜி வந்ததுக்கு அப்புறம் இந்தியா யாராவது ஒருத்தர் போட முடியுமாண்ணா? ஒரு அனைத்து கண்ட்ரியும் பயந்துக்குது. கண்டிப்பா நான் சந்தேகமாண்ணா உங்களுக்கு. இல்ல ஃபேமிலி மேன் சீரிஸ்ல காமிச்ச மாதிரி தெரியலண்ணா, அந்த சீரிஸ் நான் பார்க்கல. அதுல என்ன காமிச்சிருக்காங்க எனக்கு தெரியல. அது இலங்கையில ரொம்ப பயங்கரமா போர்லாம் பண்ணி எனக்கு தெரியலண்ணா. ஆனா மோடி வந்ததுக்கு அப்புறம் இந்தியாவை யாருமே பக்கத்துல கூட நெருங்கவே முடியாது, எல்லாரும் அப்படி பயந்துட்டு இருக்காங்க. நீங்க சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் எல்லாம் பாத்துருப்பீங்க. ரொம்ப ரொம்ப நல்லது, ரொம்ப ரொம்ப சூப்பரான ஆளுங்க. கண்டினியூ பண்ணுவோம். நன்றி. கண்டிப்பா ஒண்ணும் வேணாம், இதெல்லாம் ஒண்ணும் வேணாம். அப்படி கட்டுறேன்.